ஹாய் காய்ஸ், ஒரு பைக் வச்சுருக்கவங்க, ஒரு பைக்கில் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுறவங்க, 1000 kilometers ஒரு தடவையாச்சும், அப்படி இல்லைன்னா பர்சனலாக பைக் யூஸ் பண்ணுறவங்க, ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் 1 month ஒரு தடவையாச்சும் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம். மெயினாக பிரேக், கிளச், செயின் இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். மற்றது பைக்கில் எங்கெங்கெல்லாம் மூவிங் பார்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் லூப்ரிகேட் பண்ணணும். லூப்ரிகேட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நொசல் உள்ள ஒரு பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கம் பாட்டில்ஸ் இருக்குது, அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து லாஸ்ட் டைம் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகல ட்ராப் பண்ண ஆயிலை வேறு ஒரு பாட்டிலில் சேர்த்து வச்சுக்கோங்க. மிச்சமே கியர் ஆயில் தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் எவ்வளோ பெட்டர். அதை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பழைய கம் பாட்டிலில் க்ளீன் பண்ணி எடுத்து அதில் பழைய இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதால் தான் நான் லூப்ரிகேட் பண்ண போகிறேன். இதுக்காக மெக்கானிக்கிட்ட போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை, ஜஸ்ட் எங்களை பழைய இன்ஜின் ஆயிலே போதும். இது நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொடுத்து செய்ய சொன்னாலும் அவங்க கண்டிப்பாக கியர் ஆயிலெலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, பழைய இன்ஜின் ஆயிலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்களே உங்களோட பைக்லேருந்து ட்ராப் பண்ண இன்ஜின் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க.
அவ்வளோதாங்க கைஸ், கேம் ஓவர். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரினும் தேவையில்லை. பைக்கை யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களோட பைக்கில் எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு. அந்த எல்லா பார்ட்ஸ்லையும் லூப்ரிகேட் பண்ணிங்கன்னா, செயின் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, கிளச் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா, 1 இயர் யூஸ் பண்ணுற பைக்கை, பைக் பார்ட்ஸை 2-3 இயர்ஸ் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணிடும். லூப்ரிகேட் பண்ணுங்கள், எல்லா வேலையும் நீங்களே செய்யுங்க. உங்கள் பொருளை நீங்கள் தான் பாதுகாக்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம்.